ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸ் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வரக்கூடிய நாட்களும் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நம்ம என்ன முடிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஹெல்ப் அந்த டிப்ஸ் வந்து என்ன முடிக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது அஸ் ஏ ஃப்ரெண்டாக இல்லை ஒரு டீச்சராக இல்லை ஒரு உங்களோட ஒரு கூடையே இருக்க ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வீடியோவில் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே மேக்ஸ் மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாமுமே அரியர் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜை பொறுத்த வரைக்கும் விரும்ப மாட்டோம். மற்ற எக்ஸாம் கூட என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரியர் வச்சிங்கன்னா எப்படியாவது என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது, சரியா? ஆனால் இந்த M1 பேப்பர், M2, M3, M4 இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சர் எழுத போகிறீங்க, M2, M3, M4லாம், சரியா? ஆனால் இந்த M1 பேப்பர் என்ன பண்ண போகிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக நாளைக்கு அமைய போகுது. நான் வந்து உங்களுக்கு ஹை ப்ரெஷரை நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக நான் வந்து இந்த வீடியோ போடவே கிடையாது. அதாவது நாளைக்கு நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன், சரியா? அதாவது உங்கள் மேலே இருக்க அக்கறையினால தான் இந்த வீடியோ வந்து எனக்கு அதாவது ஐடியா வந்து எப்படி கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அதாவது எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்கள் மேலே இருக்க அக்கறையினால தான் அது நம்மளையும் அறியாமல் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாலாம் கிடைக்கும், சரியா? அதனால் தயவுசெய்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த M1, M2, M3, M4 அரியர் வச்சுட்டோம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டமான விஷயமா மாறிடும், சரியா? அதனால் கரண்ட்டாக அதாவது இப்போ எழுதும் போதே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க சிஸ்டம், அதாவது இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்னும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக 100-45 எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், சரியா? அப்போ நீங்கள் வந்து 3 16 மார்க் கொஸ்டின் வந்து கரெக்டாக எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பர்ஃபெக்டாக நீங்கள் 3 16 மார்க் கொஸ்டின் பர்ஃபெக்டாக எழுதிட்டாலும் நீங்கள் என்ன ஆயிடுவீங்க, பாஸ் மார்க்கு உள்ளே என்ன பண்ணுவீங்க, வந்துடுவீங்க, சரியா? அப்படிங்கிறப்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா 2 மார்க்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்க போகிறாங்க. 10 2 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 மார்க்லேருந்து 7 2 மார்க் நீங்கள் ரைட் ஆகிடுதுன்னா அதிலே எத்தனை மார்க் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 மார்க் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். 12-14 மார்க் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோ 2 மார்க்கில், சரியா? நீங்கள் 3 16 மார்க் கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் 48 மார்க் நீங்கள் அதில் எடுத்துடலாம். இதில் ஒரு 14 மார்க் அப்போ எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்க, 58 58+4 62 மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொல்கிறது வந்து நார்மலாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 62 மார்க் வந்து நார்மலாக படித்தாவே நீங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். இதையும் நீங்கள் அரியர் வச்சிங்க அப்படின்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சுமையாக உங்களுக்கு நைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அரியர் எழுதும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் பேப்பரில் இப்போ உங்களுக்கு 2 நாள் இடையில லீவ் இருக்கா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அகாடமிக் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல், ஏன்னா கொரோனாலாம் அடுத்து நமக்கு வந்து மேக்ஸிமம் இல்லாத மாதிரி நார்மலாக லைஃபுக்கு நம்ம போயிடுவோம், சரியா? அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இடையில 2 நாள் லீவ் இருக்குது பார்த்திங்களா. இந்த இடைப்பட்ட 2 நாள் லீவில் இப்போ நீங்கள் செகண்ட் செமஸ்டர் எழுதும் போது சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடையில 2 நாள் லீவ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடையில இருக்க 2 நாள் லீவ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய லீவ். ஆனால் அரியர் எக்ஸாம் இருந்துச்சு வச்சு பார்த்திங்கன்னா அந்த அரியர் எக்ஸாமோட பேப்பர் வந்து இந்த இடையில இருக்க 2 நாள் லீவில் வந்து சேரும். அப்படிங்கிறப்ப என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியர் பேப்பருக்கும் நீங்கள் ஒழுங்காக படிக்க முடியாது, கரண்ட் பேப்பருக்கும் ஒழுங்காக படிக்க முடியாது. அப்போ அந்த கரண்ட் பேப்பர் திரும்ப என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியர் பேப்பருக்கு நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறனால கரண்ட் பேப்பரை நீங்கள் படிக்காமல் விட்டுருப்பீங்க, அதுலேயும் என்ன ஆயிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியர் விழுந்துடும். இப்படி தான் என்ன ஆகிட்டுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரியருக்கு மேலே அரியருக்கு மேலே அரியராக என்ன ஆகிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழுந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படியாவது என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுங்க. கரண்ட்டில் அரியரே வைக்காமல் கரண்ட்டில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு செஸ்ட்டு பாஸாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் நல்லா நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது நல்லபடியாக சைன் பண்ணி வெளியே வர முடியும். அதனால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் நல்லபடியாக நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் சூப்பராக உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிடும். அதாவது நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டு இருந்துப்பீங்க, ஐயோ நம்ம போய் அதாவது நேரடியாக எக்ஸாம் எழுத போகிறோமே எப்படி எழுத போகிறோம்னு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணியிருந்துப்பீங்க.
ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுனோடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாம் சூப்பராக எழுதிருப்பீங்க. தேர்ட் எக்ஸாமுக்கு இப்போ ரொம்ப கான்ஃபிடண்டாக இருப்பீங்க. அந்த கான்ஃபிடண்ட்டோடு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குற வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்குன்னா பயம் இருக்கும். இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயமே இருக்காது, நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிடும். அதனால் தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஒன் பேப்பரை பார்த்து பயப்படாதீங்க. நல்லபடியாக நீங்கள் தெளிவாக நீங்கள் படிச்சிருக்கிறதுல தெளிவாக நீங்கள் போனீங்க அப்படின்னா சூப்பராக உங்களால் என்ன பண்ணுவீங்கன்னா பாஸ் பண்ணி நல்ல ஒரு கெரியருக்கு செட் ஆகிறதுக்கு இந்த எம்ஒன் பேப்பர் வந்து உங்களுக்கு உதவும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.